Just <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்தின் செய்திகளை உடன்கடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் கிரிக்கெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகளும் மோதுற போட்டி வந்து சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வந்து நடந்துச்சு இதுல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை அறுபது ரன்கள் சுடுறதுக்கான இருந்த ஒரு பொன்னான வாய்ப்பை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வேஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அது பத்தினா முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த போட்டியில முதல்ல டாஸ் சிஎஸ்கே பாத்தீங்க அப்படின்னா பவுலிங்கை தெரிவு செஞ்சாங்க இதனை தொடர்ந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் தொடக்க வீரர்களா கிறிஸ் மற்றும் சுனில் நரேன் இவங்க இரண்டு பேரும் வந்து கலமையாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பந்து வச்சு தாக்கு பிடிக்காம அவங்க எல்லாருமே வந்து விரைவிலே ஆட்டம் இழந்து வெளியேற ஒரு முனையில மட்டும் தாக்கு பிடிச்சிருந்த ரசல் இருபது ஓவர் இருபது ஓவர் வரை நிலைத்திருந்து நாற்பத்தி நாலு பல்ல ஐம்பது ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு அவரை தவிர அவங்க அணியில வேற எந்த ஒரு வீரருமே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல இருபது ஓவர் முடியல பாத்தீங்க அப்படின்னா அந்த அணி ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூத்தி எட்டு ரன்களை மட்டுமே எடுத்திருந்தாங்க அதன் பிறகு கிளம்புறீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதினெட்டாவது ஓவர்ல பாத்தீங்க அப்படின்னா நூத்தி பதினோரு ரன்களை எடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்துல அபாரமான வெற்றியை பெற்றுட்டாங்க இதுல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அதிரடி ஆட்டக்காரான ஆண்டே ரசல் எட்டு ரன்களை விளையாடிட்டு இருந்தபோது பாத்தீங்க அப்படின்னா அந்த அணி ஐம்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டை இழந்து தடுமாறிட்டு இருந்தாங்க அப்ப பாத்தீங்க அப்படின்னா பதிமூணாவது ஓவர இம்ரான் தாகிர் வந்து வீசினாரு அந்த ஓவரில் ஆண்ட்ரெட் ரசல் கொடுத்த ஒரு எளிமையான கேட்ச் வாய்ப்பு ஹர்பந்த் சிங் வீணடிச்சிட்டாரு அந்த கேட்சை மட்டும் அவர் பிடிச்சிருந்தாரு அப்படின்னா அதன் பிறகு அவங்க டீம்ல எந்த ஒரு பேட்ஸ்மேன்களே ஒரு நிலையை ஆடுற அளவுக்கு யாருமே இல்ல அதனால அந்த அணி அதிகபட்சம் அறவு ரன்கள்லயே ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க அப்படி அந்த அணியை அறவு ரன்கள் ஆல் அவுட் ஆக்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்கோரை சிஎஸ்கே அணி ரொம்பவே சீக்கிரம் விரட்டி பிடிச்சி அவங்களோட ரெண்டு ரேட்டை ஈஸியா அதிகரிச்சிருக்கலாம் இதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்க பிளே குள்ளே போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே சீக்கிரம் உறுதியாகிடும் இருந்தாலும் ஹர்பன் சிங் அந்த கேட்ச் வாய்ப்பை மிஸ் பண்ணதுனால பாத்தீங்க அப்படின்னா அதன் பிறகு ஆண்ட்ரே அரசில் கடைசி கட்டத்தில் ஆடி ஐம்பது ரன்களை வந்து எட்டிட்டாரு இதனால அந்த அணி இருபது ஒரு முடியில நூத்தி எட்டு ரன்களை குவிச்சுட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி